ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டேஸ்டியான மீன் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மீன் மேக்கர் பிரியாணிக்காக குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கல்பாசி, ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நட்டி வச்சுருக்கேன், அதை வேற சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்ததான் 2 பெரிய தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கிறேன். இது நாட்டு தக்காளி. தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்காக மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 1/2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்காக நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். நான் எப்பவும் யூஸ் பண்ணுற யூனிட்டி ரைஸ் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டோம். இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ரொம்ப கலர வேணாம், ஒரு வாட்டி கலந்து விட்டால் போதும். இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரைஸ்லாம் வந்து உப்புமாக்கு வர மாதிரி நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் மீன் மேக்கரை போட்டு நல்லா வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருக்கிறதுனால. அதை இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய மீன் மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. மீண்டும் இந்த மீன் மேக்கர் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.